வலைதளங்களில் அரசியல் குறித்து பதிவிடப்பட்டுள்ள கருத்துக்கள் பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. இந்த தேர்தல் நேரத்தில் அரசியல் குறித்த பல பதிவுகளை நம்மளால பேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. சீரியஸா தொடங்கி ரொம்பவே சட்டையராகவும் பல்வேறு அரசியல் சார்ந்த பல பதிவுகளை பார்க்க முடியுது. அந்த விதத்தில் பேஸ்புக்ல சில பதிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. மூன்று முறை மூன்றாவது தொகுதி, அவ்வளவு பயமா வேற வேற தொகுதிகளில் போட்டியிடறதுனால இப்படி ஒரு விமர்சனத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் கேலி கிண்டலோட சில பதிவுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த விதத்தில் உளுந்தூர்பேட்டையில் திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக என நான்கு போட்டி நிலவுவதாகவும், எல்லா கட்சிகளும் விழுந்து விழுந்து உளுந்தூர்ல பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சில சாமானிய மனிதர்கள் வந்து தங்களுடைய அரசியல் குறித்த பதிவை வந்து இந்த இடத்துல வந்து பதிவிட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து எந்த பதவியுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதாகவும், அவர் வந்து கலைஞருடைய மகன் உண்மைதான் சொல்லுவேன், இதை கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு ஒரு கேலி கிண்டலுமா இந்த இடத்துல இன்னொரு பதிவையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா பேஸ்புக் ட்விட்டர்ல அரசியல் சார்ந்த பதிவுகள் வந்து ஏராளமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.